want it better than the weekend. Weekend, take it back to when we said just friends. Don't wanna tell you something new. I never said I'd fall for you. I want it better than the weekend. You can't show me just what I'm missing. Pretend. Don't wanna tell you something new. I never said I'd fall for you. We don't gotta fix it. Nothing that I'm missing. I don't know if we went wrong. Shouldn't have to take this long. Wasting my days. Hello, assalamu alaikum everyone. Welcome back to my channel. உங்க எல்லாரையும் ஒரு சூப்பர் ஃபன்னான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிறது நினைச்சு மிகவும் சந்தோஷம். இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்ள போறது இந்த வீக்கெண்ட் எப்படி இருந்துட்டு சொல்லிதான். இது தேர்ஸ்டே ஈவினிங்ல இருந்து ஃப்ரைடே நைட் ஆகும் வரையும் கவர் பண்ணிக்கிற ஒரு வீடியோ. நீங்க இதுதான் இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு உங்களோட ஃபேமிலிஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேர்ஸ்டே ஒரு கன்ஃபியூஷன், இது வீடியோல இன்க்ளூட் பண்ணுவோமா வேணாமா சொல்லி ஒரு கன்ஃபியூஷன். பட் இன்க்ளூட் பண்ணின ரீசன் வந்து இது கத்தாரில் ரீசண்டா, இப்ப நான் போனது செகண்ட் டே, அப்போ ரீசண்டா ஸ்டார்ட் ஆகின ஒரு விஷயம். ஸோ நீங்க இது கத்தாரில இருந்து பாக்குறதா இருந்தா உங்களுக்கும் வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் என்றும், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கத்தாரில ஈக்கிறதா இருந்தா அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் என்று சொல்லி நான் வந்து இதை இன்க்ளூட் பண்ணினேன். ஸோ இப்ப நாங்க ஈக்கிறது வந்து முஷரிப் டவுன் டவுன்ல. முஷரிப் வந்து ஒரு லக்ஸரி டவுன் என்று சொல்லலாம். இது ஒரு தனி ஒரு சிட்டியாக பில்ட் பண்ணப்பட்டதுண்டு. இது மாடர்ன் அண்ட் ஸ்மார்ட் லிவிங் அண்ட் ஒர்க்கிங்கான ஒரு என்வாயன்மெண்ட் தான். ஸோ இங்கே வந்து மியூசியம்ஸ், அதே மாதிரி நல்ல லக்ஸரி ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். நான் இன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறது வந்து M7 தான். இங்க ஆல்ரெடி வந்து வலண்டைன் வலண்டினோன்னு சொல்லி ஒரு ட்ரெஸ் ஃபேஷன் இது ஒன்று இருந்தேன். அதையும் டார்கெட் பண்ணி தான் நான் இன்றைக்கு வந்திருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது வந்து ஒரு டூ வீக்ஸ்க்கு முதல்லையே வந்து அது முடிச்சிட்டான். ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்து பார்க்க போகிறது இந்த இட்டாலியா வந்து பேஸ் பண்ணி செஞ்ச ஒரு ஃபேஷன் அண்ட் டிசைன், மெயின்லி ஃபர்னிச்சர்ஸை டார்கெட் பண்ணினது தான். ஸோ வாங்க யூனிக், இவங்களோட யூனிக்னஸை வந்து என்ஜாய் பண்ணுவோம். அதோட வந்து ஒரு சூப்பர் ஃபன்னான ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குதுமே இல்லை. M7ன்றது வந்து ஒரு மியூசியம் மாதிரி தான், ஆனால் ஒரு இன்னோவேட்டிவான ஒரு ஃபேஷன் அண்ட் டிசைன்ஸுக்கு வந்து நிறைய ப்ரையாரிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ இப்போ ஆன் கோயிங் என்னன்னு சொன்னால், நேற்று தான் ஸ்டார்ட் ஆகின வந்து என்னன்னு சொன்னால், நேற்று என்ன நான் ஷூட் பண்ணுற நான் போன டேக்கு நேற்று ஸ்டார்ட் ஆகின என்னன்னு சொன்னால், இந்த இட்டாலியன் ஃபேஷன் இதில் வந்து நான் லைக் பண்ணின ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், கீழே வேணும் நேரில் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நல்லா வீடியோவை நோட் பண்ணிக்கோங்க, என்ன சார் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ளுமான்னு சொல்லி. நாங்கள் ஒரு இருட்டு ரூம் ஒன்றுக்கு என்டர் ஆகிறோம். ஃபுல்லாக டார்க்காகி நிறைய டிஸ்பிளேல ஈக்கிற ஃபேஷனபிள் ஐட்டம்ஸ். ஸோ சடன்லி வந்து ஸ்பாட்லைட் ஒன்று ஒன் ஆகும் ஒரு ஐட்டம்க்கு. அப்போ அந்த ஓனாவின் உடனே நாங்கள் வந்து அதை நோக்கி போவோம். அதோட அந்த ப்ராடக்ட் வந்து டிசைன் பண்ணினவங்க அதை பத்தி பேசுவாங்க. ஸோ இது வந்து ஒரு அந்த ப்ராடக்டை பத்தி தெரிஞ்சுக்கொள்றதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆயிருந்தது. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது. அடுத்தது எந்த ப்ராடக்ட் பத்தி சொல்ல போறாங்க, எந்த ப்ராடக்ட்ல ஃபிளாஷ் ஸ்பாட் ஆகும் அப்படி என்று சொல்லி நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இது வந்து எல்லாருக்கும் நான் நினைக்கிறேன், ரெசிடென்ஸுக்கு வந்து இது ஃப்ரீ. டிஃப்ரெண்ட் அண்ட் யூனிக் ஃபேஷனபிள் ஐட்டம்ஸை இங்கே பார்க்கலாம். இது டிசம்பர் வரையும் ரன் பண்ணுறதாக அவங்க சொன்னால், நான் கட்டாயம் டிஸ்கிரிப்ஷனில் வந்து டைமிங்கையும் அதே மாதிரி டேஸையும் கட்டாயம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக ஒரு கட்லுக்கும் கூட கிடைக்கும். ஸோ இது முடிகிறதுக்கு முன்னால் கட்டாயம் நீங்களும் போயிட்டு இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் கார்னர்ஸில் வந்து பப்ளிக் ஆர்ட் இன்ஸ்டாலேஷன்ஸ் கூட வச்சிருந்தாங்க. ஸோ இது வந்து சீரியஸ்லி ஒரு யூனிக் எக்ஸ்பீரியன்ஸாகத்தான் இருந்தது. ஃபேஷன் அண்ட் டிசைன் பற்றியான அந்த எக்ஸிபிஷனை மிஸ் பண்ணினது வந்து உண்மையாகவே ஒரு மனசுக்கு ஒரு கவலையாக தான் இருக்கேன். நான் அப்படியே இந்த வியூஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு நாங்கள் அப்படியே வெளியே ஆகினோம். ஒன் மோர் பியூட்டிஃபுல் திங் அபவுட் முஷரிப்னு சொன்னால் அந்த ட்ராம்ஸ் தான். எனக்கு வந்து நைட் டைமில் அதுக்காக வெயிட் பண்ணி அதை பார்க்குறதுல வந்து அப்படி ஒரு சந்தோஷம்.
ஸோ அப்படியே வெளியாகிட்டு அந்த வியூவை என்ஜாய் பண்ணிக்கொண்டே நான் வந்து ட்ராம்க்கு வெயிட் பண்ணிக்கொண்டிருந்தேன் அவ்வளோ டயர்ட்லேயும். அதோடு வந்து அவங்களுக்கு உஷரப்பில் செக் அவுட் பண்ணிக்கொள்றதுக்கு ஐஸ்கிரீம் ஃபெஸ்டிவலும் நடக்கிறேன். ஸோ இது முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் வந்து ஐஸ்கிரீம் ஃபெஸ்டிவலுக்கு போவோம். ஐஸ்கிரீம் ஃபெஸ்டிவலில் வந்து சாம்பிள்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு ஃப்ரீயாக. அதோடு உங்களுக்கு உங்களோட ஃபேவரட் ஐஸ்கிரீம் உங்களுக்கு சூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பை பண்ணலும். அதோடு என்ன ஸ்பெஷல் என்று சொன்னால், கிட்ஸுக்கு அண்ட் ஈவன் வீ கேன் டூ தேட் ஃப்ரீ ஃபேஸ் பெயிண்டிங் இருக்கு. அட் த சேம் டைம் இன்டராக்டிவ் கேம்ஸ் கூட இருந்துச்சு. ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து விஷயத்துக்கு போகணும்னு சொன்னால் இதையும் செக் பண்ணிக்கோங்க. 30th செப்டம்பர் தான் லாஸ்ட் டே இதுக்கு. கிட்ஸ்க்கு கூட ஃபேவரட் ஐஸ்கிரீம் டிசைன் பண்ணுறதுக்கு கூட இருந்துச்சு. திஸ் இஸ் ரியல் எ கோல் அவுட் ஃபார் ஐஸ்கிரீம் லவர்ஸ். எந்த ஃபேவரட் என்னன்னு சொன்னால் இந்த மினி மெல்ட்ஸ் தான். எங்கே போனாலும் நான் க்ரேப் பண்ணுறோம் வந்து அது வந்து வாயில் அப்படியே மெல்ட் ஆகி கொண்டு போகும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கட்டாயம் கமெண்டில் சொல்லுங்கள் அவங்களோட ஃபேவரட் ஐஸ்கிரீம் என்னன்னு சொல்லி. அந்த வைப் வந்து உண்மையாகவே எங்களை வெளியில் வரத்துக்கு விடலை. ஸோ அப்படியே நாங்கள் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே எனக்கு தேர்ஸ்டே டயர்ட் நல்லா வீட்டுக்கு தான் வந்தோம். ஸோ அந்த வே மறக்காமல் நான் வீக்கெண்ட் ஸ்டார்ட் இருந்தாலே எடிக்ட் ஆகிக்கிற ஒன்று தான் இந்த மணியக்கா வித் குடல் பாபட் ஃப்ரை. ஸோ அதை எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தோம். அண்ட் சி யூ அகேன் இந்த சேம் வீடியோ ஆன் ஃப்ரைடே மார்னிங். ஃப்ரைடேஸ் வந்து வீக் டேஸை விட சரியான ஒரு பிஸி நாளாக தான் இருக்கும். ஃப்ரைடேஸ் வந்து மற்ற டேஸை விட ஸ்பெஷலாகவும் அதே மாதிரி பிஸியாகவும் இருக்கக்கூடிய ரீசன் வந்து, நம்பர் ஒன், நாங்கள் வந்து நிறைய அவுட்டோர் பிளான்ஸ் வச்சுருப்போம். ரீசன் நம்பர் டூ வந்து நாங்கள் நல்ல ஸ்பெஷலாக டைம் எடுத்து குக் பண்ணுவோம். ஸோ இதுக்குள்ளே நாங்கள் வந்து ஷாப்பிங் அதோட கிளீனிங் எல்லாம் இன்க்ளூட் பண்ண வந்து இருக்கிற ஈரப்பிலாக்காக்கு வந்து இறைச்சி போட்டு அரிசி போட்டு எல்லாம் ஒன்றுக்கு பிரியாணி மாதிரி தான் குக் பண்ண போகிறோம். இது நிறைய பேரோட ஃபேவரேட். அதே நேரம் வந்து நாங்கள் இப்படி குக் பண்ணினா நிறைய ஸ்ரீலங்காலேயே நிறைய பார்ட்ஸில் வந்து ஓ இப்படியும் நாங்கள் குக் பண்ணலாமான்னு கேட்பாங்க. ஸோ குயிக்காக குக் பண்ணிவிட்டு நாங்கள் இன்றைக்கி ஒரு லாங் டிரைவ் அவுட்டோர் பிளான் ஒன்று தான் வச்சுக்கிறோம். ஸோ கட்டாயம் வந்து நீங்கள் எந்த ஏரியாவிலிருந்து இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னு சொல்லியும் உங்களோட ஏரியாவில் வந்து இந்த டிஷ் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா, இல்லை உங்களோட ஏரியாவுக்கு இந்த டிஷ் வந்து ஒரு புதிய ஒரு டிஷ்ஷான்னு சொல்லி கட்டாயம் கமெண்டில் சொல்லுங்கள். இது வந்து சில பேர் வந்து மஞ்சக்காவும் கூட ஆட் பண்ணுவாங்க இரப்பிலாக்காவுக்கு பதிலாக. ஈரப்பிலாக்கான்னு சொல்கிறது கூட சரியான வேர்டான்னு எனக்கு தெரியா, பட் நாங்கள் வந்து ஈரப்பிலாக்கான்னு தான் சொல்லுவோம். அதுக்கு இங்கிலீஷ் வேர்ட் வந்து பிரெட் ஃப்ரூட். ஸோ நாங்கள் இங்கே எங்களுக்கு வந்து ஸ்ரீலங்கன் மரக்கறி அந்த பிரெட் ஃப்ரூட் கிடைக்காத நேரத்தில் வந்து நாங்கள் மஞ்சக்கா போட்டு ஃப்ரைஸ்க்கு இந்த மாதிரி பிரியாணி ஸ்டைலில் குக் பண்ணுவோம். அந்த பிலாக்கான்னு சொல்லுவோம் பலாப்பழம் தானே, அது வந்து இங்கே எங்களுக்கு அந்த பதத்தில் கிடைக்கிறது குறவு. ஸோ நாங்கள் வந்து இதை வந்து ட்ரை பண்ணணும்னு சொன்னால் யாராவது வர அந்த சீசனுக்கு என்று சொன்னால் ஸ்ரீலங்காவிலிருந்து தான் நாங்கள் வந்து இதை எடுத்து குக் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா எப்பப்பெல்லாம் ஃபீல் பண்ணுவோமோ அதை சாப்பிடணும் போல் அந்த டைமுக்கு வந்து நாங்கள் இந்த மாதிரி மஞ்சக்கால இல்லாட்டி இந்த பிரெட் ஃப்ரூட்டில் ட்ரை பண்ணுவோம் அந்த சாரல்ல. ஓகே, நாங்கள் வந்து இப்போ சாப்பிட்டாச்சு, பேக் பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் எங்கள் லாங் ட்ரைவ் பிளானுக்கு தான் இறங்கியிருக்கிறோம். இது வந்து இன்றைக்கி நாங்கள் அல்கூருக்கு தான் போக போகிறது. இதுக்கு சீக்ரெட் ஸ்பாட்டுன்னு தான் சொல்கிறேன். ஆக்சுவலி இது லொக்கேஷனும் அப்படி இல்லை, இதுக்கு ஒரு நேமும் அப்படி ஒன்றும் இல்லை. நாங்கள் வந்து கோவிட் நேரம் எல்லாம் க்ளோஸ் பண்ணியிருந்த நேரத்தில் இப்போ ஒரு 2020 அந்த டைம் வந்து கத்தாரில் ஒரு சட்டம் இருந்த என்னன்னு சொன்னால் 3-4 பேர் காரில் போவேலா, அதோட வீட்டுட்டே வெளியிறங்கியலா, அந்த பீக்ல இருக்கிற நேரம் இப்படி எல்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த டைம் ஒரு லெவல்ல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் லூஸ் ஆகுற நேரம் வந்து நாங்கள் நிறைய அல்கூரை எக்ஸ்ப்ளோர் பண்ணினோம். நிறைய எந்த நாளுமே நாங்கள் 1வது வாரது அல்கூர் தான். ஸோ அல்கூருக்கு வந்து நாங்கள் ஒரு ஃபைன் பண்ணின ஸ்பாட் தான் இது. சும்மா காடு கரை ஏறுவோம்னு சொல்லுவோம் தானே, அந்த மாதிரி காடு கரை ஏறி ஃபைண்ட் பண்ணினது. நான் இதுக்கு முன்னியும் வீடியோ ஒன்றில் பிக்னிக் ஸ்பாட் போன நேரம் ஷேர் பண்ணினேன்னு நினைக்கிறேன். என்னன்னு சொன்னால் நான் லாங் டிரைவ் போகிறதுக்கு அப்படி விருப்பம், ஏன்னா அங்கே கிடைக்கிற சீன்ஸ் தான்.
ஸ்பெஷலி வந்து நேச்சுரலாகவே இந்த கேமல்ஸ் அண்ட் கேமல்ஸ் டே லைஃப் ஸ்டைல் பார்க்கலும் ப்ரைவேட் ஃபார்ம்ஸ்ல இருந்து. ஸோ அப்படியே என்ஜாய் பண்ணிக்கொண்டு நாங்கள் வந்து எங்களோட வியூக்கு வந்துட்டோம். இது எப்படி என்று சொன்னால், அந்த வெஹிக்கிள் நிப்பாட்டிக்கிறத பார்த்திப்பீங்க என்று நினைக்கிறேன். இது வந்து சும்மா ஐலண்ட் ஐலண்ட் மாதிரி இருக்கும். இந்த இடத்துல நிறைய மேங்க்ரோவ்ஸ் அண்ட் மேங்க்ரோவ்ஸ் ட்ரீஸோட. ஸோ நாங்கள் அப்படியே வியூவை என்ஜாய் பண்ணிக்கொண்டு பெஸ்ட் ஸ்பாட் ஒன்று தான் சூஸ் பண்ண போகிறது. உண்மையாகவே இது வந்து அப்படி ரிலாக்ஸ் ஆன அப்படி ஒரு ஸ்பாட், நேச்சர் ஃபீல்டான ஒரு ஸ்பாட் கத்தாரில். இதுக்கு வந்து தகிரா மேங்க்ரோவ்ஸ் எல்லாம் தாண்டி அந்த டேர்னை எடுக்காமல் நேரையாக தான் போகணும். நான் இங்கே போனால் கட்டாயம் இந்த லொக்கேஷனை ஃபோனுக்கு யாராக்காவது ஷேர் பண்ணி இந்த லொக்கேஷனை சர்வ் பண்ணிக்கொள்ளணும்னு நினச்சிருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி டூ எக்ஸைட்டட், சீரியஸ்லி வி வர் லாஸ்ட் ஹியர். ஸோ எனக்கு இது ஷேர் பண்ணிக்கொள்ளலாமேச்சு. நெக்ஸ்ட் டைம் கட்டாயம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மற்றது வந்து இந்த ஸ்பாட் அன்பிரடிக்டபிள் தான். சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி எல்லாம் தண்ணி இருக்கும், சம்டைம்ஸ் வந்து கடல் நல்லாவே உள்ள போய் வந்து எங்களுக்கு கடலா இல்லாட்டி இது வந்து என்னன்னே ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ளாத ஒரு மாதிரி தான் இருக்கும். இதுக்கு வந்து சீக்ரெட் ஃபிஷிங் ஸ்பாட்னு சொல்லலாம். ஸோ அடிக்கடி இன்னைக்கு இப்படி இருந்ததுனால ஹஸ்பண்ட் சோ எக்ஸைட்டட், இனி அடிக்கடி நாங்கள் இன்னைக்கு ஃபிஷிங்க்கு ரெடியாகி கூட வரல. ஸோ ஷுவராக நாங்கள் அடிக்கடி வருவோம்னு நினைக்கிறோம். அப்போ உங்களுக்கு நான் வந்து இந்த லொக்கேஷனை ஷேர் பண்ணுறேன். உண்மையாகவே கத்தாரில் வந்து பீச்சஸ் எல்லாம் அன்பிரடிக்டபிளாக தான் இருக்கும். ஏன்னு சொன்னால் அது திடீரென்று தண்ணி எல்லாம் உள்ளுக்கு போயிட்டு கடலையே காணாமல் தான் இருக்கும். ஆனால் இது கடல் இல்லை, கடல் அங்கால, இது கடலுக்கு முன்னால வந்து கொஞ்சம் அந்த ஓட மாதிரி நடுவில் மட்டும்தான் ஒரு அந்த சின்ன லேண்ட் துண்டு மாதிரி ரெண்டு சைட்லேயும் வந்து தண்ணி. உங்களுக்கு வீடியோவில் எண்டில் பார்க்கலும் லாஸ்ட்டுக்கு வந்து இது அப்படியே தண்ணி எல்லாம் இல்லாமல் போயிட்டு சின்ன சின்ன ஓட மாதிரி தான் ஓடிக்கொண்டிருந்தேன். நான் இன்றைக்கி வந்து ட்ரை பண்ண போகிறது வந்து ASMR என்று சொல்கிற அந்த வீடியோ தான். ஸோ ஆல்ரெடி நான் வந்து அந்த வீடியோவை வந்து ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கும் வந்து ஷுவராக நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறோம். ஸோ நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கட்டாயம் லிங்கையும் தாரேன். நேச்சரோட நேச்சுரல் சவுண்டோட கட்டாயம் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சட்டப்படி ஒரு பீஃப் ஸ்டீக் தான் செய்ய போகிறது, அதோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு பொட்டேட்டோ ஃப்ரைஸும் அந்த மாதிரி ஒரு லெவல்ல தான் இருந்தது. இந்த வியூவும் இந்த ரிலாக்ஸான ஸ்பாட்டும் அப்படி ஒரு வைபையும் அப்படி ஒரு ரீசார்ஜ் ஆகத்தான் இருந்தது. நெக்ஸ்ட் வீக்குக்கு நெக்ஸ்ட் மந்த்துக்கு என்று சொல்லலாம், அப்படி ஒரு ஸ்பாட் இது. இந்த சட்டப்படி கிளைமேட் வின்டர் தான் என்று சொல்லலும் இங்க உண்மையாகவே விண்டர் வரும் வரையும் நான் வந்து டேஸ் கவுண்ட் பண்ணி பண்ணி தான் இருந்தது. என்ன அப்படி நிறைய நிறைய அவுட்டோர் பிளான்ஸ் வச்சிருக்கிறேன்னா. ஸோ எல்லாத்தையும் நான் கட்டாயம் உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்கிறேன். தோ இந்த மாதிரி அவுட்டோர் பிளான்ஸ் இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு பேர் கூட வச்சிருக்கிறேன் எங்களோட வாப்பா. அது என்னன்னு சொன்னால் அடுப்பாடு முதலாளி என்று சொல்லி. அடுப்பாடுன்றது வந்து ஒரு சிங்கள வேர்ட் என்று சொன்னால், நான் என்ன தான் இந்த மாதிரி குக் பண்ணுறதுக்கா என்ன ஒரு பெரிய பிளான் வச்சு என்ன மாதிரியெல்லாம் ஒரு ரெடியாகினாலும் ஒரு ஷார்ட் பீரியடில் என்ன சரி ஒரு மெயினான சாமான நான் எப்பயுமே வச்சுட்டு தான் வர்றது. இதுக்கு முந்தி வந்து ஒரு ஈத் பிரேக் நேரம் நாங்கள் ரைஸ் ஓட கரீஸ் குக் பண்ணி ஒரு இடத்துல அவுட்டோரில் ஃபன் ஒன்று எடுப்போம்ட்டு ரெடி ஆகின நேரம் நாங்கள் போய், அது வந்து சரியான ஒரு அதுக்கு சொல்கிற இடத்துட பேர் அஸ்பரியா ஃபேமிலி ரிசோர்ட். ஸோ அங்கே வந்து சரி ஆஃப் ரோடில் ட்ராவல் பண்ணணும், ஒரு சூப்பர் மார்க்கெட்ஸ் கூட இருக்காத ஒரு இடம் அது. அங்கே குக் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாகி இருந்த நேரம் நான் மிஸ் பண்ணிட்டு போனேன், அரிசியே நான் வச்சுட்டு போனேன். அப்போ இடையில கடைசியில் நாங்கள் வேற திரும்ப ரிட்டர்ன் வந்து எங்கெங்கேயோ ரோடே இல்லாத இடமெல்லாம் போயிட்டு மேப்லே காட்டாத இடத்துக்கு போயிட்டு தான் நாங்கள் அரிசி வாங்கி கொண்டு போயிட்டு குக் பண்ணினோம். அந்த மாதிரி எப்போ நான் பிளான் பண்ணி
எப்போ ரெடி ஆகினாலும் சின்ன 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 சாமான் மிஸ் பண்ணுவோம். இன்றைக்கும் கூட நாங்கள் ஆயிலை வச்சுட்டு வந்திருந்தேன். ஸோ நல்ல நேரம் இந்த வார வழியிலே நினைவு வந்து நான் வந்து அல்மீரால வாங்கிட்டு வந்தோம். ஆனாலும் எனக்கு எவ்வளோ தான் குழப்பினாலும் நான் வந்து நினைக்கிற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், ஓகே பீங் அ மம்மி, பீங் அ ஒர்க்கிங் உமன், பீங் அ ஒய்ஃப், பீங் அ டாட்டர், அப்படி நிறைய அடுக்கி கொண்டு நிறைய ரோல்ஸ் செய்கிற ஒருத்தர் தான் நான். அந்த மாதிரி நேரத்தில் இவ்வளோ நான் வந்து என்னோடய லைஃப்பையும் என்ஜாய் பண்ணி கொண்டு எல்லாம் பேரலலாக பேலன்ஸ் பண்ணி கொண்டு அந்த மாதிரி இருக்கிற நேரம் வந்து இப்படி ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் வந்தால் எனக்கும் அது ஒரு சந்தோஷம் தான். இந்த மாதிரி எல்லாம் பேரலலாக பேலன்ஸ் பண்ணி கொண்டு லைஃப்பையும் அந்த மாதிரி என்ஜாய் பண்ணி கொண்டு போகிற நேரம் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் வரத்தான் செய்யும் தானே. அண்ட் ஆல்சோ இன்னைக்கு ஒரு ஃபுல் மூன் வேறு, அந்த மாதிரி சட்டப்படியாக இருந்துச்சு. கட்டாயம் நீங்களும் வந்து இந்த பீஃப் ஸ்டீக் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி வந்து உங்களுக்கு என்ன அந்த ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணிக்கிற வீடியோவை பார்த்தா விளங்கும். நீங்களும் வேறு லெவலில் டேஸ்ட் பண்ணுவீங்க. இதை வந்து உங்களோடையும் வந்து ஷேர் பண்ணினத்தை பற்றி நினச்சி சரி சந்தோஷம். உண்மையாகவே அப்படி ஒரு வைப்பில் தான் இது இருந்தது. இங்கே விட்டுட்டு வாரன்றதே வந்து கஷ்டமாகத்தான் இருந்தது. நான் சொன்னேன் தானே, நைட் ஆவினா வந்து தண்ணியெல்லாம் ஓட ஓட மாதிரி மட்டும் தான் இருக்கும் என்று சொல்லி அந்த ஓடை ஆவிட்டு இப்போ மற்ற சைடுக்கு தண்ணியெல்லாம் போய் கொண்டிருந்தேன். அந்த நேரம் பார்த்தேன்னு சொன்னால் நிறைய ஃபிஷர்ஸ் வந்து குட்டி குட்டி ஃபிஷர்ஸ் இருந்த இப்போ நாங்களும் வந்து நிறையா அதை கேட்ச் பண்ணி விளையாடினோம். இந்த வீடியோவை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறோம். கட்டாயம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணிக்கோங்க இதை. அண்ட் மறக்காமல் இந்த பீஃப் ஸ்டீக் ரெசிபியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்க. கட்டாயம் இந்த வீடியோக்குரிய ஃபீட்பேக்கையும் எங்களுக்கு கமெண்டில் தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இன்னும் குவாலிட்டியாக வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். Thank you for watching, lovely people. See you again with another interesting video. Bye bye.